Hello viewers, welcome to our channel. We will see how to make a chicken varuval. நல்லா வதக்கி விடணும் இது கூடவே நம்ம இதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலையும் ஒரு நாலு பச்சை மிளகாவும் நாங்க வந்து காரத்துக்கு வந்து எடுத்துறோம் சோ இந்த மூணையும் போட்டு நல்லா வதக்கி விடணும் இந்த மூணும் நல்லா வதங்கணும் எண்ணெயில அப்பதான் வந்து உங்களுக்கு சிக்கனுக்கு வந்து நல்ல டேஸ்ட் வந்து கொடுக்கும் இப்ப பாருங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம தக்காளி வந்து ஆட் பண்ணனும் நாங்க வந்து இன்னைக்கு ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து ஒண்ணே ஒன்னு மட்டும் எடுத்துறோம் இதே வந்து சின்ன தக்காளியா இருந்தா ரெண்டு வந்து சேர்த்துக்கங்க தக்காளி இது கூட போட்டு நல்லா வதக்கி விடுங்க எல்லாம் நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கி விடுங்க சோ இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எடுத்துக்கணும் நாங்க வந்து ஒரு 3 டீஸ்பூன் வந்து எடுத்துறோம் சோ இது எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விட்டுட்டு நல்லா வதக்கி விடணும் இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை நல்லா போகணும் சோ அது வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி வதக்கி விடலாம் இப்போ வந்து ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கங்க எல்லாம் கலந்து விட்டு வதக்கி விட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளவு முளகாய் பொடி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்க சேர்த்துக்கலாம் நாங்க வந்து ஒரு டீஸ்பூன் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம் சோ ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்ப பாருங்க எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம என்ன போடணும்னா புதினா வந்து கொஞ்சம் போடணும் புதினாவோட எசன்ஸ் வந்து இதுல இறங்கிச்சுனா சிக்கனுக்கு வந்து நல்ல ஒரு फ्लेவர் கொடுக்கும் நல்ல ஒரு டேஸ்டும் கொடுக்கும் அதுக்காக தான் அதனால கண்டிப்பா நீங்க இத ட்ரை பண்ணி பாருங்க புதினா ஒரு கைப்பிடியும் கொத்தமல்லி ஒரு கைப்பிடியும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க நிறைய எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது பிரியாணி அளவுக்கு எடுத்துக்க தேவையில்லை அதை விட கொஞ்சம் கம்மியா எடுத்தா போதும் ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறம் நம்ம கழுவி வெச்சிருக்கிற சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நாங்க வந்து இன்னைக்கு 1 கிலோ சிக்கன் வந்து எடுத்துறோம் சிக்கனையும் மசாலாவையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு தட்டு வச்சு மூடி வச்சு வேக வைக்கணும் இதுக்கு வந்து சிக்கன் அப்படிங்கற காட்டிக்கு தண்ணி எல்லாம் எதுவும் ஊத்தவே தேவையில்லை சிக்கனே வந்து தண்ணி விடும் அதனால சிக்கனுக்கு நம்ம எப்பமே தண்ணி ஊத்த தேவையே இல்ல நல்லா கலந்து மட்டும் விட்டுட்டு ஒரு தட்டு வச்சு நீங்க மூடி வச்சிருங்க ஒரு 10 to 15 minutes வரைக்கும் அது நல்லா வேகட்டும்15 minutes அப்புறம் பார்த்தா இது வந்து நல்லா கொதிச்சிட்டுக்குது chicken இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம chicken மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் வந்து நாங்க ஆட் பண்ணியிருக்கோம் சோ அதெல்லாம் போட்டு நல்லா கலரி விடணும் இப்போ பாருங்க நாங்க தண்ணி எதுவுமே விடவே இல்ல அதுவே வந்து சிக்கனே வந்து இவ்ளோ தண்ணி வந்து விட்டுருக்கு சோ இந்த தண்ணியிலேயே வந்து சிக்கன் எல்லாம் நல்லா வதங்கிரும் சோ வந்து நம்ம நல்லா கலரி விட்டுட்டா மட்டும் போதும் சோ இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சரியா இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கங்க
ஸோ நல்லா கலரி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 10 minutes வந்து மூடி வச்சுருங்க. இப்போ நம்மளுக்கு சிக்கன் ஃபுல்லாக நல்லாவே வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட கொத்துமல்லியை தூவி விட்டுட்டு நல்லா கலரி விட்டுட்டு நம்ம அடுப்பிலிருந்து நம்ம சிக்கன் வறுவலை வந்து இறக்கி வச்சிடலாம். ஸோ இந்த சிக்கன் வறுவல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து புதினா வந்து நம்ம சேர்த்திருக்கங்காட்டிக்கு இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.